Morning students, இன்னைக்கு நம்ம அக்கவுண்ட்ஸ்ல 6th யூனிட்ல 19th சம் பார்க்க போறோம். புக் பேஜ் நம்பர் 221 எடுத்து வச்சிடுங்க. இந்த சம் பொறுத்த வரைக்கும் மூணு கூட்டாளிகள் இருக்காங்க. ராஜேஷ், ரதீஷ், மதன். இந்த மூணு கூட்டாளிகளும் இவ்வளவு நாளா வரக்கூடிய லாப நட்டத்தை 3:2:1 என்ற விகிதத்துல பயந்து வந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மதன் என்பவர் இந்த கூட்டாண்மை விட்டு விலகிறார். இப்படி மதன் விலகும் பொழுது ஏற்கனவே இருக்கிற கூட்டாளிகள் ராஜேஷ், சதீஷ் அவங்க வந்து லாப நட்டத்தை 3:2 என்ற விதத்துல பயந்துக்கிறாங்க. இது வந்து புதிய பங்கு, இது வந்து பழைய பங்கு. ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மறுமதிப்பீட்டு கணக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் மறுமதிப்பீட்டு கணக்குனா வரக்கூடிய லாப இனங்கள் எல்லாமே வரவு பக்கம் என்ட்ரி பண்ணுவோம், நட்ட இனங்கள் எல்லாமே பற்று பக்கம் என்ட்ரி பண்ணுவோம். கணக்க படிச்சுக்கிங்க. இதுல வந்து எதெல்லாம் லாப இனம், எதெல்லாம் நட்ட இனம் பார்க்கலாம். இப்போ இயந்திரத்தின் மதிப்பு குறைஞ்சிருக்கு, அப்போ நட்ட இனம் மறுமதிப்பீட்டு கணக்குல பற்று பக்கம் எழுதிடலாம். இயந்திர கணக்கு 30,000 ரூபாய். அப்புறம் சரக்கிருப்புடைய மதிப்பு குறைஞ்சிருக்கு 10,000. கடனாளிகள் நமக்கு வரக்கூடிய பணமும் குறைஞ்சிருக்கு 8,000. லாப இனம் எதுவுமே இந்த கணக்குல கிடையாது, ஒன்லி நட்ட இனம் மட்டும்தான் 48,000. இதையும் வரவு பக்கம் கொண்டுக்கலாம். இப்ப பார்த்தா தெரிஞ்சுக்கும் இது மறுமதிப்பீட்டுடைய நட்டம். 48,000 கிடைச்சிருக்கு. இந்த 48,000 மூன்று கூட்டாளிகளுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். ராஜேஷ், சதீஷ், மதன். 48,000 × 3/6, 48,000 × 2/6, 48,000 × 1/6. இப்படி பிரிச்சு பார்த்தோம்னா 24,000, 16,000, 8,000. இந்த மறுமதிப்பீட்டு நட்டத்தை ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிருக்கும். முதல் கணக்குல பற்று பக்கம் எழுதிடணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போகும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட்டாளி முதல் கணக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஆதாய விகிதம் கண்டுபிடிக்கணும், நட்பெயர் கண்டுபிடிக்கணும். இந்த கால்குலேஷனை போட்டுக்கணும். ஆதாய பங்குக்கு என்ன ஃபார்முலா? புதிய பங்கு மைனஸ் பழைய பங்கு. புதிய பங்கு பார்த்தீங்கன்னா 3:2, பழைய பங்கு 3:2:1. இப்போ ரெண்டு கூட்டாளிகள் நம்மகிட்ட இருக்காங்க, ராஜேஷும் சதீஷும். புதிய பங்கு மைனஸ் பழைய பங்கு. புதிய பங்கு பார்த்தீங்கன்னா 3/5 மைனஸ் பழைய பங்கு 3/6. இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 30 வரும். 18 − 16 கிளாஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணிங்கன்னா 3/13. சதீஷ் 2/5 மைனஸ் 2/6 30. 12 − 10 2/13. ஸோ ஆதாய விகிதம் 3:2. இதை வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நட்பெயர். நட்பெயர் எப்படி கணக்கிட்டு இருக்காங்கன்னா 120,000. அது மதனுடைய பங்கு எவ்வளோன்னு பார்க்கணும். 120,000 × 1/6 இதில் அடிச்சு கண்டுபிடிச்சோம்னா 20,000 வரும். இந்த 20,000 ராஜேஷுக்கும் சதீஷுக்கும் ஷேர் பண்ணி கொடுக்கணும். 20,000 × 3/5, 20,000 × 2/5. 12,000 ஒருத்தருக்கு, 8,000 ஒருத்தருக்கு. இது எதுக்காகனா கூட்டாளிகள் முதல் கணக்கில் நட்பெயர் போடுறப்போ இது நமக்கு தேவை. அதனால தான் இந்த கால்குலேஷனை ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். கூட்டாளிகள் முதல் கணக்கு யார் யார் கூட்டாளிகள்? ராஜேஷ், சதீஷ், மதன். இது பற்று பக்கம், இது வரவு பக்கம். ஃபஸ்ட்டு வரவு பக்கம் ஃபில் பண்ணிக்கலாம். வரவு பக்கம் ஃபில் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற கூட்டாளிடைய முதல் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது 4 லட்சம், 3 லட்சம், 2,50,000. நெக்ஸ்ட் பாருங்கள், பொது காப்புன்னு கொடுத்துருக்காங்க கணக்கில். திருப்புள்ளை குறிப்பில் பொறுப்பு பக்கம் இருக்கும். அதை மூன்று கூட்டாளிக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருணும். ஓல்டு ரேஷியோ 60,000, 40,000, 20,000. நெக்ஸ்ட் இந்த நட்பெயர் கண்டுபிடிச்ச பிள்ளைங்க அதை வந்து முதல் கணக்கில் ராஜேஷ் முதல் கணக்கு, சதீஷ் முதல் கணக்குன்னு மாதவன்க்கு எழுதிடும். 12,000, 8,000 இது வரவு பக்கம் ஓவர். நெக்ஸ்ட் வாங்க பற்று பக்கம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் மறுமதிப்பீட்டில் நட்டம் வந்துச்சுன்னா முதல் கணக்கில் பற்று பக்கம் எழுதிடணும். மறுமதிப்பீட்டு கணக்கு அதான் நட்டம். 24,000, 16,000, 8,000. நெக்ஸ்ட் இந்த நட்பெயர் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இல்லையா, அப்போ இருக்கிற பாட்டஸுக்கு கொடுக்கணும். மதன் முதல் கணக்கு 12,000, 8,000. எல்லா என்ட்ரியும் என்ட்ரி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ணணும். இப்போ பார்க்குறப்போ 4,60,000, 3,40,000, 2,90,000. வரவு இருப்பையும் பற்றிருப்பையும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது. மதன் வந்து இந்த கூட்டாண்மை விட்டு விலகிறப்போ அவருக்கு நம்ம இமீடியட்டாக பணம் கொடுக்கல, கணக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
அதனால மதன் கடன் கணக்குன்னு எழுதுறோம் 2,82,000. மீதி இருக்கவங்க இருப்பு கீழ் இறக்கப்பட்டது 4,24,000, 3,16,000. சோ இத வந்து ஓகே இது வந்து முதல் கணக்கு பார்த்தாச்சு. அடுத்தது வந்து இருப்புநிலை குறிப்பு. இருப்புநிலை குறிப்பு பாருங்க, பொறுப்புகள் சொத்துக்கள். ஃபர்ஸ்ட் சொத்து பக்கம் பார்த்தோம்னா வளாகம் கொடுத்துருக்காங்க 4,00,000. அடுத்தது இயந்திரம், இயந்திரத்தின் மதிப்பு குறைஞ்சிருக்கு அதனால மைனஸ் தேய்மானம் 30,000 குறைஞ்சிருக்கு, 3,90,000. அடுத்து கடனாளிகளுடைய மதிப்பும் குறைஞ்சிருக்கு 8,000, அதான் மைனஸ் மதிப்பு குறைவு 1,52,000. அப்புறம் வங்கியில பணம் இருக்கு அதான் வங்கி ரொக்கம் 20,000 போட்டாச்சு. அப்புறம் சரக்கு இருப்பின் மதிப்பும் குறைஞ்சிருக்கு 10,000 குறைஞ்சிருக்கனால 2,90,000 போட்டோம் சொத்து பக்கம் என்ட்ரி. அடுத்து பொறுப்பு பக்கம் வரலாம். பொறுப்பு பக்கம் ஃபர்ஸ்ட் இருக்கிற கூட்டாளி முதல் யார் யார் இருக்காங்கன்னா ராஜேஷும் சதீஷும் நம்மகிட்ட இருக்காங்க, அதனால அவனுடைய முதல் கணக்கில் கண்டுபிடிக்கக்கூடிய இருப்பு. அடுத்தது மதன் நம்மளை விட்டு போறப்போ அவருக்கு நம்ம செட்டில் பண்ணாம இருக்கோம், கடனா கொடுத்துருக்கோம் அதனால மதன் கடன் கணக்கு. அடுத்து கடனீந்தோ இதெல்லாம் கணக்கில் கொடுத்துருக்காங்க செலுத்துக்குரிய மாற்றம் சீட்டு. இருப்புநிலை குறிப்பு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ரெண்டு பக்கமும் கரெக்டாக பேலன்ஸ் ஆகும். ரெண்டு பக்கமும் கூட்டுங்க 12,52,000, சொத்து பக்கமும் 12,52,000. ஓகே இதில் மூணு ஸ்டெப்ஸ் இருக்கு, மறுமதிப்பீட்டு கணக்கு, முதல் கணக்கு, இருப்புநிலை குறிப்பு. நல்லா வீடியோ வாட்ச் பண்ணிவிட்டு உங்கள் அக்கௌண்ட்ஸ் நோட் புக்கில் போட்டுருங்க, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். தேங்க்யூ.